ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஃபார் சிம்பிளிசிட்டி ஆஃப் த கால்குலேஷன், நம்முடைய கால்குலேஷனுடைய சிம்பிளிசிட்டிக்காக நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம எடுத்துக்கூடிய மீடியம் இருக்குது பார்த்திங்கன்னா, மீடியம்ங்கிறது நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ரெஸ்ட் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ வெராசிட்டி ஆஃப் த மீடியம் நமக்கு என்னது ஜீரோ. அப்போ வெராசிட்டி எதுவுமேங்க, அதனால் வெராசிட்டி எப்படி இருக்குது ஜீரோன்னு இருக்குது. ரெட்டு எஸ் அண்ட் என், எஸ் அப்படிங்கிறது சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய த சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, என் அப்படிங்கிறது நம்ம ரிசனர், ஓகே நம்ம சவுண்டு கேட்கக்கூடிய வந்து ரிசனர். ஓகே மூவிங் வித் வெராசிட்டிஸ் ஓகே, எவ்வளோ வெராசிட்டினா விஎஸ் அப்படிங்கிற சோர்ஸுடைய வெராசிட்டி, விஎன் அப்படிங்கிறது நம்மளுடைய வெராசிட்டி. ஓகே ரிசனர் இன்கேஸ் நம்ம அந்த சோர்ஸை நோக்கி மூவ் ஆகிறோம் அப்படின்னா அதோடைய வெராசிட்டி வந்து விஎன் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ அந்த சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ட்ரெயின் வந்து நம்ம நோக்கி வந்தால் அதோட சவுண்ட் என்னென்னு எடுத்துக்கலாம், விஎஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். கன்சிடர் த கேஸ் ஆஃப் த சோர்ஸ் அண்ட் ரிசனர் மூவிங் டுவர்ட்ஸ் இச் அதர். இப்போ என்ன கண்டிஷன் எடுத்துக்கோன்னு கேட்டிங்கன்னா தேர்ட் கண்டிஷன், இப்போது சோர்ஸும் அதாவது சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகக்கூடியதும் நம்ம ரெண்டு பேருமே மூவ் டுவர்ட்ஸ் இச் அதர், ஒவ்வொருத்தரும் வந்து மூவ் ஆகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு என்ன ஆகுது, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சோர்ஸ் அண்ட் ரிசனர் என்னது டிக்ரீசஸ், ஏன்னா ரெண்டு பேருமே மூவ் ஆகும். டயக்ராம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், இது சோர்ஸ், இது இந்த டேஷன் மூவ் ஆகுது, ரிசனர் இந்த டேஷன் மூவ் ஆகிட்டு இருக்காங்க. என் டேஸ் அப்படிங்கிறது சவுண்டு வந்து ப்ரொடியூஸ்டு பை த சோர்ஸ் அண்டு எனது ரிசனர். ஸோ சோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய சவுண்டு என், நம்ம காதுக்கு கேட்கக்கூடிய சவுண்டு வந்து எனது என் டேஸ் அப்படின்னு வச்சுட்டா, இதுக்கான ஃப்ரீக்குவன்சியான ஃபார்முலா மட்டும்தான் இங்கே நமக்கு டென்த்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபார்முலா எல்லாமே ஹையர் ஸ்டடியில் வந்து நமக்கு நமக்கு இருக்கும், இதில் எப்படி இந்த ஃபார்முலா வந்து டிஃபைன் பண்ணுறோன்னு இருக்கும். ஸோ டென்த்து ஸ்டாண்டர்டு நமக்கு வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோடைய ஃபார்முலாஸ் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க, அதனால் நீங்கள் ஃபார்முலா மட்டும்தான் மெமரி பண்ண மாதிரி இருக்கும். ஸோ என் டேஸ் அப்படிங்கிறது நம்ம காதுக்கு கேட்கக்கூடிய ஃப்ரீக்குவன்சி வந்து வேணும், அதோடைய ஃபார்முலா வி ப்ளஸ் விஎல் டிவைடட் பை வி மைனஸ் விஎஸ். வி அப்படிங்கிறது அதோடைய மீடியத்துடைய வெராசிட்டி, விஎல் அப்படிங்கிறது ரிசனருடைய வெராசிட்டி, விஎஸ் அப்படிங்கிற சோர்ஸுடைய வெராசிட்டி, என் அப்படிங்கிறது ஒரிஜினல் ஃப்ரீக்குவன்சி, அந்த சோர்ஸ்லேருந்து எவ்வளோ சவுண்டு கேட்குதோ அதுதான் நமக்கு என்னது ஒரிஜினல் வெராசிட்டி. இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம், ஒரு சோர்ஸும் ரிசனரும் மூவ் டுவர்ட்ஸ் ஈச் அதராக இருந்தால் ஃப்ரீக்குவன்சி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு நமக்கு ஒரு டேபிளேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த டேபிளேஷனை தான் நமக்கு வந்து ஃபுல்லாக ஒவ்வொன்றா பார்த்துக்கலாம். ஸோ போத் ரிசனர் போத் என்ன சோர்ஸ் அண்ட் ரிசனர் மூவ், ஓகே ரெண்டு பேருமே மூவ் ஆகுறாங்க. தே மூவ் டுவர்ட்ஸ் ஈச் அதர், ரெண்டு பேருமே என்னது ஒவ்வொருத்தரும் டுவர்ட்ஸ் ஈச் அதர், ரெண்டு பேரும் இப்படி ஆப்போசிட் டைரெக்ஷனில் ரெண்டு பேரும் மூவ் ஆனால் இப்போ என்னாகும், டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சோர்ஸ் அண்ட் ரிசனர் டிக்ரீசஸ். ஓகே என்னது, அதாவது போத் சோர்ஸ் அண்ட் ரிசனர் ரெண்டும் மூவ் ஆகும்போது நமக்கு என்னது டிஸ்டன்ஸ் கம்மியாகும். அதே மாதிரி அப்பர்னன்ட் ஃப்ரீக்குவன்சி வந்து எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, மோர் தேன் ஆஃப் ஆக்சுவல் ஃப்ரீக்குவன்சி. அப்போ ரெண்டு பேரும் பக்கத்தில் போகும்போது, இப்போ நம்ம ட்ரெயினுக்கு பக்கத்தில் போகிறோம், ட்ரெயின் நமக்கு பக்கத்தில் வரும்போது சவுண்ட் எப்படி கேட்கும், ரொம்ப அதிகமாக தான் அதிகமாக கேட்கும் அந்த கொடுத்துருக்காங்க. அப்பர்னன்ட் ஃப்ரீக்குவன்சி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மோர் தேன் ஆஃப் ஆக்சுவல் ஃப்ரீக்குவன்சி, ஆக்சுவல் ஃப்ரீக்குவன்சி விட எப்படி இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும். தென் அதுக்கான ஃபார்முலா என் டேஸ் இஸ் ஈக்குவல் டு வி ப்ளஸ் விஎல் டோட பி வி மைனஸ் விஎஸ் இன்ட்டு என், இதே ஃபார்முலா தான் நம்ம அப்படி எடுத்துக்கலாம். அடுத்த கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கோம்னா, போத் சோர்ஸ் அண்ட் ரெசனர் மூவ்ஸ், ஓகே போத் சோர்ஸ் அண்ட் ரெசனர் ரெண்டு பேரும் மூவ் ஆகுறாங்க. த மூவ் அவே ஃப்ரம் ஈச் அதர், என்னது ரெண்டு பேரும் ஒன் டுவேர்ஸாக இருக்காமல் இப்போ என்ன ஆகுறாங்க, ஒவ்வொருத்தரும் அவே ஃப்ரம், ஸோ சோர்ஸும் இப்படி போகுது, ரெசனரும் இந்த டேரக்ஷன், ரெண்டு பேருமே தனித்தனியாக போகிறாங்க. இப்போ என்னாகும், டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகும். அப்பர்னன்ட் ஃப்ரீக்குவன்சி வந்து அந்த சவுண்டு நமக்கு எப்படி கேட்கும்னு கேட்டிங்கன்னா, மெதுவாக தான் கேட்கும், ஏன்னா ரெண்டு பேருமே தனித்தனியாக விரைவு போகிறாங்க. அப்போ சவுண்டு கம்மியாக கேட்கும், அதோடைய ஃப்ரீக்குவன்சியோட ஃபார்முலா இங்கே மைனஸ் போட்டுக்கோங்க, எங்கே மைனஸ் இருக்கும் அங்கே ப்ளஸ் போட்டுக்கோங்க, அவ்வளோதான் ஃபார்முலா ஈஸி மெமரி ஆகிடும். அடுத்த கண்டிஷன், போத் ரெசனர் அண்டு என்னது சோர்ஸ் ரெண்டு மூவ் ஆகுறாங்க, எப்படி இருக்குன்னு பாருங்கள், மூவ் ஒன் பிஹைண்ட் ஒன் ஆனது, ஒன்று வந்து ஒன்று அதாவது சோர்ஸ் வந்து ரிசனர் விட அதிகமாக போகுது, ஏன்னா ரிசனர் வந்து சோர்ஸ் விட அதிகமாக போகுது. இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க, சோர்ஸ் வந்து ரிசனர் ஃபாலோ பண்ணுது. அப்போ யார் முன்னாடி போகிறாங்க, ரிசனர் முன்னாடி போகிறாங்க, சோர்ஸ் வந்து பின்னாடி வருது. அப்படி இருக்கும்போது அப்பர்னன்ட் ஃப்ரீக்குவன்சி டிபெண்ட்ஸ் ஆன் எதை பொறுத்துக்கு, வெலாசிட்டி ஆஃப் த சோர்ஸ் அண்ட் ரிசனரை பொறுத்து மட்டும்தான் இருக்குது. அப்போது விஎஸ் வந்து பிகம் ஆப்போசிட் டு த கேஸ் டூ, ஓகே இதுக்கு வந்து ஆப்போசிட்டாக போகுது. அப்போ ஃபார்முலா என்னது, இங்கே இருக்கக்கூடிய ஃபார்முலா ரெண்டுமே மைனஸ் மைனஸ் ஆகும், ஏன்னா ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்க, அவே ஃப்ரம் ஈச் அதர், அதான் ஃபார்முலா மைனஸ் போட்டுக்கோங்க. அடுத்த கண்டிஷன் வந்து போத் என்ன, ஃபோர்த் கண்டிஷன், போத் சோர்ஸ் அண்ட் ரெசனர் மூவ், எப்படி மூவ் ஆகுது, தே மூவ் ஒன் பிஹைண்ட் ஒன் ஆனது, ரெசனர் ஃபாலோ த சோர்ஸ். அந்த கண்டிஷனுக்கு ஆப்போசிட் இருக்கா, போன கண்டிஷன் என்ன சொன்னோம், சோர்ஸ் வந்து ரெசனர் ஃபாலோ பண்ணது. இப்போ ரெசனர் வந்து எதை ஃபாலோ பண்ணுறாங்க, சோர்ஸை ஃபாலோ பண்ணும்போது என்னாகும், அப்பர்னன்ட் ஃப்ரீக்குவன்சி டிபெண்ட்ஸ் அந்த வெராசிட்டியை பொறுத்து தான் இருக்குது. அப்போ ஃபார்முலா என்னது, நமக்கு ரெண்டுமே ப்ளஸ் ப்ளஸ் எடுத்துக்கணும், ஏன்னா ரெண்டுமே எது நமக்கு அதிகமாக இருக்குது, ஸோ இது விஎல் அதிகமாக இருக்கனால ரெண்டுமே ப்ளஸ் ப்ளஸ்ன்னு எடுத்துக்கோங்க.
அடுத்து ஃபிஃப்த் கண்டிஷன் என்னது, சோர்ஸ் வந்து ரெஸ்ட் இருக்குது. அப்போ ரிசனர் வந்து மூவ்ஸ் டுவேஸ் த சோர்ஸ், சோர்ஸ் ரெஸ்ட் இருக்கும்போது ரிசனர் வந்து சோர்ஸை நோக்கி மூவ் ஆனால் டிஸ்டன்ஸ் கம்மியாகும், அப்போ சவுண்டு கண்டிப்பாக அதிகமாக தெரியும், ஏன்னா நம்ம அதை நோக்கி போயிட்டுருக்கோம். தென் ஃபார்முலா வந்து ஜஸ்ட் வீனு மட்டும்தான் எடுத்துக்கணும், ஃபார்முலா மெமரி பண்ணுங்கள், ஏன்னா நம்ம 10th ஸ்டாண்டர்டாக எங்கள் ஃபார்முலாஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கு, நாங்கள் நான் வச்சுக்கோங்க. அடுத்தது சோர்ஸ் ரெஸ்ட் இருக்குது, ரிசனர் நமக்கு என்ன ஆகாங்க, சோர்ஸை விட்டு தூரமாக போகிறோம், அப்போ கண்டிப்பாக டிஸ்டன்ஸ் என்னது அதிகமாகும், சவுண்ட் எப்படி கேட்கும் கம்மியாக கேட்கும், அப்போ அதோடைய ஃபார்முலா வந்து அப்படியே மன பண்ண பண்ணிக்கோங்க, இங்கே ப்ளஸ் இருக்கும் இங்கே மைனஸ் இருக்கும். அடுத்த கண்டிஷன் என்னது, ரிசனர் ரெஸ்ட், இங்கே சோர்ஸ் ரெஸ்ட் இருக்கும், அடுத்த கண்டிஷன் என்னது, ரிசனர் ரெஸ்ட் இருக்கும்போது சோர்ஸ் மூவ்ஸ் டுவேர்ட் தி ரிசனர், அப்போ நம் சோர்ஸ் வந்து நம்ம நோக்கி வருது, டிஸ்டன்ஸ் கம்மியாகும், ஃப்ரீக்குவன்சி சவுண்டு வந்து ரொம்ப அதிகமாக கேட்கும், ஸோ ஃபார்முலா வந்து வி டிவைடட் பை வி மைனஸ் விஎஸ் இன்டு என் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அடுத்த கண்டிஷன் என்னது, அதே ரிசனர் ரெஸ்ட் இருக்குது, ஆனால் சோர்ஸ் என்னாகுது, அதாவது சவுண்டு வந்து நம்மளை விட்டு தூரமாக போகுது, அப்போ டிஸ்டன்ஸ் அதிகமாகும், சவுண்டு எப்படி கேட்கும் கம்மியாக கேட்கும், அதோடைய ஃபார்முலா இங்கே மைனஸ் இருக்கும், ஜஸ்ட் ப்ளஸ் போட்டுக்கோங்க, முடிஞ்சு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கண்டிஷனும் அதோட டிஸ்டன்ஸ் என்னாகுது, அதோடைய ஃபார்முலாஸ் என்னென்ன மெமரி பண்ணால் மட்டும்தான் இதுக்கு அடுத்து வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது, ப்ராப்ளம் போட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு டேபிள் மனப்பாடம் பண்ணுங்கள், இந்த டேபிள் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்.